श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकचेतरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। சுவாமி தேசிகன் திருநட்சத்திர தினம் என்பது புரட்டாசி திருவோண திருநாளிலே நாளைய தினம் ஆகிறது. அதை ஒட்டி சுவாமி தேசிகன் அனுபவித்த விஷயங்களை ஆங்காங்கே பல பேர் உபன்யாசமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் அனுபவித்த முறையிலே பாகவத சேஷத்துவம் என்கிற விஷயத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ தேசிகன் நமக்காக அனுகிரகம் செய்த விஷயங்கள் என்று பார்த்தால் அநேகம் இருக்கு. தத்துவங்களை பற்றி எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக சாதிப்பதற்காக தத்துவமுக்தா கலாபம் முதலான கிரந்தங்கள், இரகசியார்த்தங்களை சொல்லக்கூடிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், பிரபந்த கிரந்தங்கள், வாத பிரதிவாத கிரந்தங்கள், காவியானுபவங்களாக யாதவாத்விதயம், சம்ச சந்தேசம், சங்கல்ப சூரியோதயம் முதலானவை, அனுஷ்டான கிரந்தங்களாக சச்சரித்திர ரக்ஷா, திரிபாஞ்சராத்திர ரக்ஷா முதலானவை, சம்பிரதாய அர்த்த கிரந்தங்களாக சம்பிரதாய பரிசுத்தி, மறுபடியும் சச்சரித்திர ரக்ஷா, குரு பரம்பராசாரம் முதலான அநேக கிரந்தங்கள், அது மாதிரி உபாயமான சரணாகதியை பற்றி சொல்வதற்காக நிக்ஷேப ரக்ஷா, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், நியாச விம்சதி, நியாச திலகம், நியாச தசகம் முதலானவை, இப்படி அநேக விஷயங்கள். அதாவது நம் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இனிமே வேற ஒரு விஷயம் வேண்டாம், வேற ஒரு கிரந்தம் வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்களை வாழ்நாளிலே நாம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும். அதை நாம் அனுபவித்துக் கொண்டு அந்த ரீதியிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இப்படி இருந்தாலே ஒரு முழு ஸ்ரீ வைஷ்ணவனாக, 100% முழு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒருவனால் வாழ முடியும். அந்த அளவு வியாக்கியான கிரந்தங்கள், ஒரு பக்கம் பார்த்தா வியாக்கியான கிரந்தம், ஒரு பக்கம் பார்த்தா வியாக்கியான கிரந்தம் அப்படின்னு பார்த்தாலும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம், கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம், இப்படி எல்லாம் அமேர் பிரபந்தத்தில் அமல்நாதி வீரனுக்கு வியாக்கியானம், இந்த மாதிரி பார்த்தா வியாக்கியான கிரந்தங்கள் அது ஒரு பக்கம் நிறைய இருக்கு. மாதிரி தத்துவங்களை குறிச்சோ, ரகசியங்களை குறிச்சோ, இந்த மாதிரி வியாக்கியானங்களாகவோ, வாதங்களாகவோ, தர்க்கங்களாகவோ எத்தனையோ விதமான கிரந்தங்கள் எல்லாருக்குமே அனுபவிப்பதற்கு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் ஒருவரே இத்தனையும் சாதித்திருக்கார். சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்களை நம்ம வாழ்நாளில் படிக்கிறதுக்கே நமக்கு முடியாது, அத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்க. இந்த கிரந்தங்களில் சொல்லப்பட்ட விஷயமும் அநேக விஷயங்கள் என்பதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அநேக விஷயங்கள், விஷயங்களை நம்ம சொல்ல தத்துவங்கள் ரகசியங்கள் மாத்திரம் இல்லாமல் நமக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் கூட நிறைய சாதிச்சிருக்கார். சமாஸ்திரயணம் அப்படின்னா அதை பற்றியாக சச்சரித்த ரக்ஷா கிரந்தம் இருக்கு. சந்தியாவந்தரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதற்காக ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷா இருக்கு. திருமண் காப்பு எப்படி எடுத்துக்கணும்னா அதுக்காக சச்சரித்த ரக்ஷா கிரந்தம் இருக்கு. திருவாராதனம் எப்படி பண்ணணும்னா நித்திய கிரந்தத்துக்கு வியாக்கியானம், அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷால இருக்கு. எப்படி சாப்பிடணும் எல்லாம், அதாவது நம்மளுடைய தினந்தின அனுஷ்டானங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அப்புறம் எதை பாராயணம் பண்ணணும், எல்லா விஷயமும் சகல விஷயமும் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கார். அதனால தான் முதல்லயே சொல்வேன், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளையே நாம் வந்து படித்துக்கொண்டு அதையே நாம் பின்பற்றி கொண்டு இருந்தால் 100% முழு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு நாள் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அத்தனை பரம அனுகிரகம் நமக்கு பண்ணியிருக்கார். அப்படி பண்ணுவதற்காக எம்பெருமான் திருவேங்கடமுடியான் தானே ஸ்ரீ தேசிகனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதுல இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய விஷயம் பாகவத சேஷத்துவம். இப்படி பார்த்தா வருஷம் 365 ஆனால் 365 விஷயம் சொல்லிட்டுதான் இருக்கலாம். சுவாமி தேசிகன் அத்தனை விஷயம் சாதிச்சிருக்க. இது இப்ப எடுத்துருக்கிற விஷயம் நம்மளுடைய சித்தாந்தத்திலே மிகவும் பிரதானமாக நம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பாகவத சேஷத்துவம் என்பது.
அதாவது பாகவதர்களை கொடுத்து நாம் எல்லாம் சேஷர்கள் தாசர்கள் என்கிற விஷயத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதை ஆழ்வார் ஆச்சாரியர்கள்னா ரொம்ப மிகுந்த ஊற்றத்துடன் சாதித்திருக்கிறார்கள். ஆழ்வார் பிரபந்தங்களிலே உரிய தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் தன்னை சொல்லிக் கொள்கிறார். இந்த மாதிரி பெருமான் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி கூடிய மாறன் விண்ணப்பம் செய்த என்பதாக பெருமான் திருப்பேர் வல்லார் எம்பெருமானுடைய திருநாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய அடி கண்ணி சூரிய மாறன் அவர்களுடைய திருவடியை தனக்கு மாலையாக சூடக்கூடியவராம். யாரு? சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார், சுவாமி குலசேகர ஆழ்வார், சுவாமி பெரியாழ்வார் இவர்கள் எல்லாருமே இந்த பாகவத சேஷத்துவத்தை ரசித்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் பிரபந்தங்களிலே திவ்ய பிரபந்தங்களிலே தெரிவிக்கிறோம். மிக ஆச்சரியமாக மிக மகான்களாக இருந்தா கூட ஆச்சரியமாக பாகவதர்களுக்கு தாசர்கள் அப்படிங்கிறதை பரம போக்கியமாக அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். பகவச்சேஷத்துவம் பகவானுக்கு நாம் தாசர்கள் என்கிற விஷயம் இது சாஸ்திரத்திலேயே இருக்கு, வேதத்திலேயே பல தடவை எல்லாம் சொல்லியிருக்கு, இத்திகாச புராணங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது இருக்கட்டும். பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறத பத்தி வேதத்துல பெரிய அளவுல எதுவும் சொல்லலையே. இத்திகாச புராணங்கள்ல சூஜய குறிப்புகள்லாம் இருக்கு. சில பேர் வந்து பாகவத சேஷத்துவத்திலே உதாரணமாக சுவாமி ஸ்ரீ சத்ருகன் ஆழ்வான் பாகவத சேஷத்துவத்திலே நிலை நின்றார் அப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சீசக்திகள்ல வரைச்ச எல்லாவற்றை காட்டிலுமே பாகவத சேஷத்துவம் தான் பிரதானம் என்பதாக சாதித்திருக்கிறார்கள். திருமங்கி ஆழ்வார் உற்றதும் உன் அடியாக்கு அடிமை என்பதாக சாதிக்கிறார். மற்றெல்லாம் பேசியேன் அப்படிங்கிறார். என் திருவெட்டெழுத்தும் கற்று அதெல்லாம் ஒரு கட்டம், முக்கியமானது உன் அடியாருக்கு அடிமையாக நான் இருக்கேன். பற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றலும் உன் அடியாருக்கு அடிமை அப்படின்னு சாதிக்கிறார். உனக்கு அடிமைன்னு எம்பெருமான் கிட்ட சொல்லாமல் உன் அடியாருக்கு அடிமை அப்படின்னு சொல்லும் போது அது பரம தாற்பரிய விஷயம் அப்படிங்கிறார். என் திருவெட்டெழுத்தும் கற்று எம்பெருமானுடைய திரு அஷ்டாட்சரத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணும்போது அதுல பரம சாரமான விஷயமாக நான் எடுத்துக்கொண்டது உன் அடியார்க்கு அடிமை என்பதாக. திரு அஷ்டாட்சர மந்திரத்திலே நமகா என்று சொல்லியும் பிரணவத்தினாலும் குறிப்பாக பிரணவத்தினாலையும் எம்பெருமானுக்கு நாம் தாசர்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதுல அகாரம் இருக்கு, அகாரத்தினாருக்கு எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம், ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷகனால் நாராயணத்தை சொல்லக்கூடியது அந்த பதம். அதனால அந்த அகாரனுக்கு இந்த மகார அர்த்தமான ஜீவன், அகார வாக்கியனான எம்பெருமானுக்கு இந்த ஜீவன் சேஷனாக இருக்கான் தாசனாக இருக்கான்னு தான் பொதுவாக அர்த்தம் கிடைக்கும். ஆனால் அதனுடைய தாத்பரியத்தினாலே கிடைக்கக்கூடிய பரம அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அது உனக்கு அடிமைங்கிறத காட்டும், உன் அடியாருக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த சுவாமி தேசியம் பல இடத்துல சாதிக்கிறார் இந்த விஷயம். அதனால ஆழ்வார்கள் அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தால், இவர்களுடைய விற்பாந்தங்களை பார்த்தால், இவர்கள் அருளி செய்வர்களை பார்த்தால் பாகவத சேஷத்தின்தான் பரம புருஷார்த்தம் என்பதாக தெரியும். இதை காட்டிலும் உயர்ந்த புருஷார்த்தம் இல்லை. புருஷார்த்தம்னா மனுஷன் கேட்டு வாங்க வேண்டிய பலன் அப்படின்னா நான் பாகவதருக்கு சேஷனாக தாசனாக இருக்கேன் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டா அப்படின்னு சாதிக்கிறார். காஷ்டானா எல்லை நிலம் என்ன அர்த்தம், புருஷார்த்தத்தினுடைய முடிவு. மனுஷன் எதை கேட்டு வாங்கணும் எதை கேட்டு வாங்கறோம்னா முதல்ல சாதாரண பலன்ல இருந்து ஆரம்பிப்பான், எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு சாதாரணமா பலன் ஆரம்பிப்பான். இவன் முதல்ல கேட்கிற பலன் என்ன பலன் அப்படின்னு கேட்டா இந்த சரீரத்துக்கு வேண்டிய பலனா தான் இருக்கும். இந்த சரீரத்துக்கு என்னென்ன சௌக்கியங்கள் எல்லாம் வேணுமோ அந்த சௌக்கியங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் என்பதாகத்தான் கேட்பான். அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆத்மாவுக்கு எது வேண்டியது அது தெரியும். அதுக்கப்புறம் மூணாவதாக இந்த ஆத்மா இருக்கட்டும், இந்த ஆத்மாவே பகவானுடைய சேஷம் தானே, அப்ப பகவத் கைங்கரியம் தானே நமக்கு முக்கியமானது, அதனால பகவத் பிரீத்தி தானே நமக்கு உத்தேசியம், அப்ப பகவத் பிரீத்திக்காக என்ன வேணும் அப்படின்னு மூணாவது போவான். கடைசியாக
பகவானை காட்டிலும் முக்கியமாக பகவானை சேர்ந்தவர்கள் இருக்கையோ அவர்களுக்கு நான் தாசனாக அவர்களுடைய பிரீத்தியை உத்தேசியமாக வைத்து அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது கடைசியா கிடைக்கும். அதனால புருஷார்த்த காஷ்டான் தவிக்கிறேன், மனுஷன் வேண்டுவது எதுங்கிறதுல கடைசியா அது இருக்கான். பாதுகாசத்தில் சாதிக்கிற சந்ததேகேந்திரியாதிகி ததனு ததிக சன்னே ஈஸ்வரோகம் பபூவ அத பகவத ஏவா பூவ மர்த்தாதிதானீம் தவ புனரகமாசம் பாதுகே தன்ய ஜன்மா. நான் எத்தனையோ ஜென்மத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் தேகேந்திரியாதிகி, நான் தான் சரீரம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி இல்லை, ஆத்மான்னு ஒன்று தெரிஞ்சுது, ஆனால் ஆத்மா தான், நான் தான் ஆத்மா, ஆத்மான்னா எனக்கு மேலே யாரும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பெருமானுக்கு தாசன்கிறது புரிந்தது, அப்புறம் உனக்கு தாசன்கிறது புரிந்ததுன்னு பாதுகையை பார்த்து சொல்கிறேன். பாதுகையை பாகவதர்னு வச்சிருக்கார், ஏன்னா பகவானுடைய திருவடி கீழே இருக்கார், அதனால் பரம பாகவதர், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் அந்த பாதுகைக்கு தாசனாக நான் இப்போ பாதுகா சாஸ்திரம் பண்ணேன்னே, இதை காட்டில் எனக்கு என்ன வேணும்? ஆயிரம் கிரந்தங்கள் இருக்கட்டும், சுவாமி தேசிக நூற்று கணக்கில் கிரந்தங்கள் பண்ணட்டும், அதில் ஆயிரக்கணக்கில் பக்கங்கள் சாதித்திருக்கார், எத்தனை எத்தனையோ ஸ்லோகங்கள், பத்தாயிரக்கணக்கில் ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் பாதுகாசகம் சாதித்த உடனே சுவாமி தேசிகன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, என்னுடைய ஜென்ம சஃபலமாச்சு, சஃபலம் மம ஜென்ம தாவதே தது அப்படின்னு சாதிக்க. பெருமாளை ஸ்லோகம் பண்ணும்போது கூட இப்படி சொல்லலை, ஆனால் பெருமாளுக்கு திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பாதுகா ஸ்தோத்திரமே நம்மாழ்வார் ஸ்தோத்திரமாக ஆகி, அந்த பாதுகா ஸ்தோத்திரமே ஆச்சாரிய ஸ்தோத்திரமாக ஆகி, அந்த பாதுகா ஸ்தோத்திரமே பாகவத ஸ்தோத்திரமாக ஆகி, இப்படி பல முகங்களிலே அது இருக்கிறபடினால சபலம் மமதன்மதாவதே தது கிமிகாசாத்தியம் அதப்பறம், இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? பரம புருஷார்த்தங்கிறது எனக்கு கிடைத்து விட்டதே என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை எம்பெருமான் குறிச்சுட்டாரு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், தன்னுடைய பாகவதர்கள் மூலமாகவே எனக்கு இந்த ஒரு பரம பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கு கிடைக்கும்? யார் இது வரைக்கும் இந்த மாதிரியான சிரேஷ்டமான ஒரு பாகவதர்களுக்கு என்று ஒரு சகஸ்திரம் யார் பாடியிருந்தார்? பாதுகா சகஸ்திரம், அதை எனக்கு பெருமான் பாட வைத்தான் அல்லவா என்பதாக சாதிக்கிற. இந்த மாதிரி பாகவத சேஷத்திலே நிலை நின்றவர் அந்த புருஷார்த்த காட்சான என்னங்கிற, அந்த புருஷார்த்த காஷ்டால இருக்கிறவர் தான் சொல்லணும், அதே பரம புருஷார்த்தத்தை தெரிந்து கொண்டவர் தானே சொல்லணும். அதனால அந்த சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டையில இருந்தவர், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சீசுக்திகள் எல்லாம் மொத்தத்தையும் சேவித்து எல்லாவற்றுக்கும் பரம சாத்பரியத்தை சொல்லக்கூடியவர். அந்த நம் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் பாகவத சேஷத்தை பற்றி, அந்த விஷயத்தை இப்போது நாம் பார்க்கலாம். ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்திலே புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலே அநேக விஷயங்கள் இருக்கின்றன. அதில் அடியன் ஒன்று ஒன்றா சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இது எல்லாமே நமக்கு அனுபவம். முதல் விஷயம் என்ன என்று கேட்டால், பாகவத சேஷத்துவம் என்பது ஸ்வரூப பிராப்தம் என்பது, நம்மளுடைய சுரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் அது நிலையாக இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. அதாவது ஏதோ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு பாகவத சேஷத்துவம் இருக்கு, அப்புறம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது நிலையாக இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. தன்னால நம்ம புரிஞ்சுக்கல அதை. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவத் சேஷத்துவம் உதாரணம். பகவத் சேஷத்துவம்னா பகவானுக்கு நாம் எல்லாம் சேஷர்கள். சேஷர்கள் அப்படின்னா உரியவர்கள் அர்த்தம், பகவானுக்கே உரியவர்கள். பகவான் தனக்காக தான் நம்ம எல்லாம் வைத்திருக்கிறான், நமக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. பகவானுக்கே தாசர்கள், பகவானின் பொருட்டே நாம் இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபத்தில் இருக்கு என்பதாக எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லியிருக்காங்க, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பகவத் சேஷத்துவங்கிறது எப்படி ஸ்வரூப பிராப்தமோ அப்படி பாகவத சேஷத்துவம் நமக்கு ஸ்வரூப பிராப்தம், ஆத்மஸ்வரூபத்தில் அதுவும் இருக்கு. பாகவதர்களுக்கு தான் சேஷர்கள் அப்படின்னு சொரூபத்தினாலே, முதலே சொன்ன சொரூபத்தினாலே அப்படின்னு கேட்டோம்னா, இது திடீர்னு வந்து திடீர்னு போகக்கூடியதல்ல, இது இயற்கையானது, இது எப்பவுமே இருக்க வேண்டியது.
இது புரியலையே அப்படின்னா முதல்ல பகவத் சேஷத்துவத்தை புரிஞ்சுன்னா புரியும். அதனால சுவாமி தேசிங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஆத்மாவுக்கு பகவத் சேஷத்துவங்கிறது ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இது பல பேருக்கு புரியல. சாதாரணமானவன் கேட்டு நீ எம்பெருமானுக்கு சேஷன் அப்படின்னா எனக்கு அப்படி தெரியலையே, நான் சுதந்திரனா தான் இருக்கேன் என்பதாக சாதாரணவன்லாம் சொல்வான். நம்ம வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம், நீ பெருமானுக்கு சேஷன், பெருமாள் ஒன்ன படைச்சிருக்கார் அப்படின்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம் நம்ம. அப்படின்னா என்ன புரியலையேன்னு குழந்தைகள்லாம் கேட்கும். அப்ப அதெல்லாம் சொல்லணும். சேஷத்துவம்னா என்னன்னா செத்து சேஷத்துவம்னு ஒரு வார்த்தை இருக்கே தவிர செத்துனது புரியாது குழந்தைகளுக்கு. எனக்கு அது புரியலையே அப்படின்னா ஒரு பழம் இருக்கு, ஒருவன் என்ன பண்ணா தன்னுடைய தோட்டத்திலே ஒரு மாங்கொட்டையை போட்டு அதன் மூலமாக ஒரு மாமரத்தை வளர்த்தான். அந்த மாமரத்துல மாம்பழம் வந்தது. இவாத்து பழக்கடையில இவனுக்கு சொந்தமான நிலத்துல இவனுக்கு சொந்தமான ஒரு மாமரத்தை வளர்த்து அந்த மாமரத்துல வரக்கூடிய பழம் இருக்கு இல்லையோ, அதுவும் இவனுக்கு சொந்தமாக அவன் வச்சுட்டு இருக்கான். அந்த பழம் இவனுக்கு சேஷம். அதான் இவனுக்கு சேஷம்னா இவனுக்கு உரியது. அந்த பழத்தை இவன் என்ன வேணா செய்யலாம், இவன் அனுபவிக்கலாம், இவன் தூக்கி தூர போடலாம், இவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், என்ன வேணா இவன் பண்ணலாம். இல்ல மரத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு விடலாம். இப்ப பட்சிகள்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு விடலாம், இல்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இவனுடைய இஷ்டம் எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இவனுக்கு சொந்தமானது, இவனுக்கு சொந்தமான அந்த பழத்தை இவன் என்ன வேணா செய்யலாம். அதனால அப்படி பார்த்தானா இந்த புருஷனுக்கு சேஷமாக அந்த பழம் இருக்கு, பழம் இருக்கு. ஆனால் பழத்துக்கு அது தெரியுமோ, நான் இவனுக்கு சேஷமாகத்தான் இருக்கேன் என்பதெல்லாம் பழத்துக்கு தெரியுமோ, தெரியாது. அந்த மாதிரிதான் இங்க பல பேர் கதை. உண்மையில பெருமாள் தான் நம்மளை சிருஷ்டிக்கிறான், பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கிறான், பெருமாள் தான் நமக்கு இந்த மாதிரி புண்ணிய பாப்பு பலனாக சுகதுக்கங்களை எல்லாம் கொடுத்து லீலாரசத்தை அனுபவிக்கிறான், பெருமாள் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறான். நமக்கு மோட்சம் கொடுக்கறதோ இல்ல நமக்கு இங்க புண்ணிய பாபத்தை அனுபவிக்க வைக்கிறதோ இன்னும் என்னமோ எல்லாம் பெருமாள் இஷ்டம், யாரும் அவனை ஒன்னும் கேட்க முடியாது. ஏன்னா அவனுடையது, இந்த விபூதியும் அவனுடையது, எல்லாமே அவனுடையது, அவருக்கு கட்டுப்பட்டுதான் நாம் இருக்கோம். இது அந்த பழத்துக்கு தெரியலங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நம்ம பழத்துக்கு தெரியலன்னா வாஸ்தவம் பழத்துக்கு ஞானம் கிடையாது, ஆனா நமக்கு ஞானம் உண்டே அப்படின்னா, உனக்கு ஞானம் உண்டா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ உன் பழமும் ஒண்ணுதான். ஏன்னா இதை புரிஞ்சுக்கலையே நீ, உனக்கு ஞானம் ஏதோ வேற விஷயத்துல இருக்கே தவிர பகவத் விஷயத்துல இந்த ஞானம் இல்லைன்னா அப்ப அச்சேதன மாதிரி தான் நீ உட்காந்துருக்க. அப்ப சாஸ்திரத்துல எடுத்து சொல்ற பெருமாள் தான் உன்ன படைச்சிருக்காரு அப்படின்னா இல்லையே அப்படின்னா, இல்ல அதான் நீ எப்படி வந்த, உன்னை நீ படைக்கலையே, நான் என்னை படைக்கவில்லை, நான் எனக்கு இந்த சரீரம் வேணும் கேட்டு வாங்கவில்லை, எல்லாம் பெருமாள் தான் படைச்சிருக்கான், நான் சாப்பிட்ற வஸ்துவும் பெருமாள் தான் எனக்கு கொடுத்துருக்கான், எல்லாமே பெருமாள் தான் கொடுத்துருக்கான். நாம ஒண்ணு கூட நம்ம படைக்கவே இல்லையே, எதை படைக்கணும், நாம் ஒன்னும் படைக்க முடியலையே நம்மளால. அதனால எல்லாமே பெருமாள் கொடுத்த சரீரம், பெருமாள் கொடுத்த இந்திரியம், பெருமாள் கொடுத்த ஞானம், பெருமாள் கொடுத்த பதார்த்தங்கள், இதெல்லாம் வச்சுட்டுதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம. இப்ப அதை வச்சுட்டே புரிஞ்சுக்க வேண்டாமா, நமக்கு சுதந்திரமாக எதுவுமே இல்லை இங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதாக சொல்லி இந்த பாகவத பகவத் சேஷத்துவங்கிறது நமக்கு அனாதி காலமாக இருக்கு. லோகத்தில் நிறைய பேர் இவ்வளவுக்கு இவளுக்கு தாசனவன், அவனுக்கு தாசனவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல போனா அங்க ஒரு மேல் அதிகாரிக்கு கீழே இருக்கிறோம் தாசனாக இருந்தான். ஆத்துக்கு வந்தோன்னா அங்கே பெரியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்னவர்கள்லாம் தாசர்களாக இருக்கிறார்கள். இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தாசன் எஜமானன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. ஆனால் இதெல்லாம் சொரூப பிராப்தம் இல்லை, இதெல்லாம் கர்ம பிராப்தம். அதெல்லாம் நம்மளுடைய கர்மா அது. ஆபீஸ் மேல் அதிகாரிக்காக நம்ம உழைக்கணுங்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த மாதிரி ஆத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு கர்மத்தினாலே சிலர் வேற சிலருக்கு தாசர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வேற சிலருக்கு சேஷர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். லோகத்தில் இருக்கு, அதெல்லாம் தாற்காலிகம். ஏதோ கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் திடீர்னு அவர்கிட்டே சண்டை போட்டு அவன் போயிடுவான். ஒரு எஜமான கிட்ட வேலைக்காரனாக ஒரு கம்பெனியில் இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு மேல ஒரு மேல் அதிகாரிக்கு தாசனாக இவன் இருக்கான், அவர் வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்கான், அவர் மாதம் 1,00,000 ரூபாய் சேலரி கொடுக்குற, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான், அப்படி அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கானு. ஆனா வேற யாராவது 1,50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா உடனே இவர் விட்டு போடுவான். ஏன்னா அவ்வளவுதான் மதிப்பு அவருக்கு, அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு தான் மதிப்பு. தவிர இவருக்கு இவன் தாசன் அப்படிங்கிறது கிடையாது. அவன் உமக்கு நான் தாசன் இல்லையே, ஏன் என்ன விலைக்கு வாங்க முடியாது.
நீ சம்பளம் கொடுக்குறீரே நீங்க அவ்வளவுதான். இப்ப இன்னொருத்தர் 1.5 லட்சம் கொடுத்தாருன்னா அங்க போயிடுவான். இல்ல இவருக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய 1 லட்சங்கிறது அதிகப்படி அப்படின்னு தோணி பார்த்தேன்னா இவன் எடுத்துருவார், எடுத்துட்டு வேற ஒருத்தன் போட்டுப்பார். ஆக இப்படி எல்லாம் இருக்கலையோ. அதனால இதெல்லாம் விலைக்காக வருது. அப்போ அவரவர்கள் ஏதோ கர்மாதீனமாக அந்தந்த பலனுக்காக நாம் ஒருத்தருக்கு தாசர்களாக இருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கு தாசன் என்று சொல்வது அப்படி இல்லை. அதைத்தான் சுவாமி விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே என்பதாக சாதிக்கிறார். ஒரு விலை கிடையாது இங்க. இந்த சொரூபத்தில் இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு நாம் தாசன் என்பது. அது நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அதை நாம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் எம்பெருமானுக்கே நாம் சேஷர்கள். எம்பெருமான் தான் நம்மை கொண்டு எல்லா காரியத்தையும் நடத்தி கொள்கிறான். எப்படியானா இந்த பழம் பழசுக்கு தெரியாத மாதிரி நமக்கும் தெரியாது போலாம். அதனால அவனுக்கு ஒன்றும் குறவு இல்லை. தெரிஞ்சா அவனுக்கு ஒரு லீலா இருக்கும், தெரியாதா அவனுக்கு ஒரு லீலா இருக்கும். நமக்கு அந்த விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்பெருமான் நம்மை கொண்டு விளையாட்டுக்குரிய மாதிரி ஆக்கி இந்த விஷயத்தை தெரியாம நம்ம வந்து சுக துக்கங்களே அனுபவிக்க முடி பண்ணி அது ஒரு லீலா இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு பகவானுக்கே நான் தாசன் அப்படின்னு அப்ப அவனை கொண்டு கைங்கரியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு எம்பெருமான் அனுபவிக்கின்றான். எதுவானாலுமே பகவானுக்கு தான், அவன் தான் அனுபவிக்கிறான். இவர்களுக்கு லீலாரச அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. அதனாலே எம்பெருமானுக்கே தாசர்கள் என்பதாக இதெல்லாம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லுகிறது, வேதம் எல்லாம் சொல்றது. அதை பார்க்கும்போது அனாதிகாலமாக பகவத் தாசத்துவம் பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு சுரூபமாக இருக்கு. அப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா பாகவத சேஷத்துவம் அப்போ வந்துடும்ங்கிற. பகவத் சேஷத்துவம் வந்தா பகவத சேஷத்துவம் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டானா சேஷன்னு சொன்னாலே ஏதோ கிஞ்சித்காரம் பண்ணணும். அவனுக்கு உரியவன் நான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது பலன் இருக்கணும். சேஷ லட்சணத்தை அப்படி சொல்லியிருக்கு. நான் அவருக்கு உரியவன் அப்படின்னா என்னாலே அவருக்கு ஏதாவது பலன் இருக்கணும், அப்பதானே அவருக்கு உரியவனாக முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கே நான் சேஷன் அப்படிங்கறது புரிஞ்சுன்னு என்ன பண்றான், ஈஸ்வரனுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். எனக்கு அதுதானே சொரூபம். இப்ப என் சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் ஏதாவது பண்ணணுமே என்பதாக நினைப்பான். அப்போ எதை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு எது திருவுள்ளமோ அதை பண்ணலாம் அப்படின்னு ஏற்படும். நாம் வாத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது. நமக்கு சேஷியாக நமக்கு சுவாமியாக பகவான் இருக்கிறபடினால பகவான் திருவுள்ளத்துக்கு எது உகப்போ அதை நாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பான். இப்போ பகவான் திருவுள்ளத்துக்கு எது உகப்புங்கிறத சாஸ்திரத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் சுவாமி தேசியன் அழகான ஒரு வரி சாதிக்கிறார். ஈஸ்வர அபிப்பிராயத்தை ஆராய்ந்த இடத்தில் பாகவத கைங்கரியம் அவனுக்கு சர்வத்திலும் அபிமதமாய் இருந்தது அப்படின்னு சாதிக்கார். எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா, அப்போ பெருமாள் என்ன நினைக்கிறானா, இவன் எனக்கு சேஷன் மாத்திரம் இல்லை, இவன் பாகவதர்களுக்கும் சேஷன், என்னை சேர்ந்த பக்தர்களுக்கும் இவன் சேஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருக்கான். அதை பார்த்தால் பகவானுக்கு அதுதானே திருவுள்ளம் உகந்த விஷயம் செய்யப்படினாலே அப்போ அந்த பாகவத சேஷத்துங்கிறது நமக்கு கிடைக்கல். அந்த வழியாக நமக்கு கிடைக்கிறது. அது பகவானுக்கு சேஷமாக இருக்க அப்படின்னாலே பகவானுக்கு இஷ்ட விநியோகார்கன் அப்படிங்கிறார். அவனுக்கு எது அவன் என்ன வேணா பண்ணலாம். அவன் நம்ம கூட்டி என்ன பண்றான்னா நீ பாகவதர்களுக்கு சேஷனாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால சுதந்திர சுவாமித்வாத் ஸ்வபகுமதி பாத்ரேஷு நியதம் ஸ்ரீயகாந்தோ தேவஹ சகலு விநியும் தே சிதசிதோ. எம்பெருமானுக்கு பாகவதர்கள்னா ரொம்ப இஷ்டமா, அதனால எல்லாத்தையுமே அவர்களுக்கு சேஷமாக்கிடுவான். கொஞ்சம் விட்டா சகல லோகமும் பாகவதர்களுக்கு சேஷம் அப்படின்னு கூட பகவான் சொல்லுவான். அந்த அளவு இவர்கள்கிட்ட இஷ்டம் உண்டு. அதனால பெருமாள் என்ன பண்றான் கேட்டா, நம்மளை உருப்படியா ஒண்ணு பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனை நல்ல பாகவதர்களோடு சேர்த்து வச்சு அவர்களுக்கு சேஷனாக நீ இருந்துடு அப்படின்னு பகவான் சொல். அவன் பண்ற காரியத்துல உத்தமமான காரியம் இல்லை. இதான் ஆழ்வார் சொல்ற அமலன் ஆதிபிரான் அடியாற்று என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சாதிக்க. அடிவர்களுக்காக என்னை ஆட்படுத்தி அடிவர்களுக்காக என்னை தாசனாக்கி அப்படி செய்யக்கூடிய எம்பெருமான் விமலன் அப்படிங்கிற தோஷம் இல்லாதவன். அமலன் ஆதிபிரான் அடியாற்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா.
அதனால பகவான் நமக்கு செய்யற பரம உபகாரம் இது. ஒரு பாகவதர்களுக்கு சேஷமாக நம்மை பகவான் ஆக்கி வைக்கிறான் என்பது இது எம்பெருமானுக்கு இதுதான் திருவுள்ளம். அவன் திருவுள்ளப்படிதானே நாம செய்யணும், அவன் தானே சுவாமி. சுவாமியினுடைய திருவுள்ளம்படி வேலைக்காரன் வேலை செய்யணுமே தவிர வேலைக்காரன் இஷ்டப்படி அவனுக்கு சுவாமிக்கு அதை அவர் முடிஞ்சா ஏற்றுக்கட்டும், இல்லாட்டா வேண்டாம் நான் எல்லாரும் முடிஞ்சே செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் தாசபாவத்துல குறைவு, இதெல்லாம் இதெல்லாம் தான் அந்த விலையினாலே வருது. உண்மையான தாசன் சொரூப பிராப்தமான தாசத்துவம் உடையவன் அப்படின்லாம் வந்ததுன்னா இந்த ரசித்து செய்வான், அவருக்கு செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதா, அந்த மாதிரி ரீதியிலே ரசித்து செய்பவன். அப்போ எம்பெருமாண்டிய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா, தனக்கு இவன் தாசனாக இருப்பதை காட்டிலும் தன்னை சேர்ந்த பாகவதர்களுக்கு இவன் தாசனாக இருப்பது எம்பெருமானுக்கு திருவுள்ளத்துல ரொம்ப பிடிக்கும். மம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா பவேத் அப்படின்னு எம்பெருமானுடைய வார்த்தை ஒன்று எடுக்கிற சுவாமி, ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. எனக்கு மத் பக்த பக்தேஷு என்னுடைய பக்தர்களுடைய பக்தர்கள் இருக்காள் அவாகிட்ட எனக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம் என்பதாக சாதிக்கிறேன். என்னுடைய பக்தர்கள்னு சில பேர், அப்புறம் என்னுடைய பக்தர்களுடைய பக்தர்கள் அப்படின்னு சில பேர். உமக்கு யாரை பிடிக்கும், உம்முடைய பக்தர்களை பிடிக்குமா உம்முடைய பக்தர்களுடைய பக்தர்களை பிடிக்குமா அப்படின்னா இதுல சந்தேகமே வேண்டாம், பக்தர்களுடைய பக்தர்கள்ட்ட தான் எனக்கு பிரீத்தியானது அத்தியதிகாங்கிறது. அதிகா மாத்திரம் இல்ல, அத்தியதிகா இதை கொண்ட 10 மடங்கு ஒரு முழுக்கு. அதுல பக்தர்கள் கிட்ட இருக்கிற பிரீத்தியை காட்டிலும் பக்த பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கு என்பதாக பகவானை சாதிக்கிறாராம். இந்த மாதிரி பல வசனங்கள் இருக்கு. தஸ்மாத் மத் பக்த பக்தாச்ச பூஜனீய விசேஷதா, என் பக்த பக்தர்களை நீங்கள் விசேஷமாக பூஜியுங்கள் வர சொல்றார். என்னை பூஜியுங்கள் இல்லை, என்னுடைய பக்தர்களை பூஜியுங்கள் இல்லை, என்னுடைய பக்தர்களுடைய பக்தர்கள் இருக்கால் அவர்களுக்கு பக்தர்களாக நீங்கள் இருங்கள் அப்படின்னா இன்னும் இன்னும் கீழே இவ்வளவு தூரம் கீழே முடியும். அடியார் தம்மடியார் தமக்கு அடியார் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி பக்தர்களுடைய 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 பக்தர் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாம் சானுமோதனம் மத் கதா சிரவணே பக்தி ஸ்வர நேத்திராங்க விக்ரியா பக்தி ரஷ்ட விதா கேஷாம் அப்படிங்கிற 8 விதமான பக்தி இருக்கான் பெருமாளை சாதிக்கிறார். இதை 8 விதமான பக்தியில முதல் விதம் எதுவும் கேட்டானா மத் பக்த ஜன வாத்சல்யம், என்னுடைய பக்தர்கள் கிட்ட வாத்சல்யம் இருக்கணும். இதுதான் முதல்து. பக்தர்கள் கிட்ட வாத்சல்யம்னா என்ன கேட்டா, பக்தர்கள் ஏதாவது தப்பு பண்ணா கூட அது தப்பாவே தெரியக்கூடாது, அந்த அளவு ஸ்நேகம். நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி வர தப்பு பண்ணா வச்சுக்கோங்க, அவர் பண்ண தப்பு தப்பாவே தெரியாது நமக்கு. அதில் நம்ம நம்ம அத்த பையன் தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அப்ப அப்பா அம்மா என்ன பண்ணுவா, அதெல்லாம் குழந்தைகள் இப்படிதான் பண்ணும் அப்படின்வா. அந்த மாதிரி ரீதியில பாகவதர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், என் நடிகார் இது செய்யார் என்று சொல்ல மாதிரியாக பக்தி அஷ்டவிதா கேஷா 8 வித பக்தியில பெருமாள் சொல்ற முதல் பக்தி இதுதான். இது ஆச்சரியமான விஷயம், பெருமாள் செய்ய சொல்ற முதல் பக்தி என்ன அப்படின்னு கேட்டானா, யார் என்னுடைய கதைகளை எல்லாம் கேட்கிறானோ, யார் என்னை ஆராதனம் பண்ணுகிறானோ, யார் என்னை தியானம் பண்ணுகிறானோ, இதெல்லாம் பின்னாடி சொல்ல போற 8ல இதெல்லாம் பக்தியினுடைய விதம் கேட்டோம். முதல் எதுன்னு கேட்டானா, யார் என்னுடைய பக்தர்களிடம் வாத்சல்யத்துடன் இருக்கிறனோ, அதாவது யார் என்னுடைய பக்தர்களுடைய தோஷங்களை தோஷமாகவே நினைக்காமல் இவர்கள் பாகவதர்கள் இவர்கள் எது செய்தாலும் அது தோஷமே இல்லை என்பதாக யார் நினைக்கிறானோ அவன் தான் முதல் பக்தன் அப்படிங்கிறதாக பெருமாள் சாதிக்கிறார். இங்க மத் பக்தஜன வாத்சல்யம் அப்படின்னு அதுக்கப்புறம் பூஜாயாம் சானுமோதனம் முதலாக 8 விதமான பக்தி சாதிக்கிறார். அனன்ய தேவதா பக்தாஹ ஏ மத் பக்த ஜன பிரியாஹ மாமேவ சரணம் பிராப்தாஹ தே மத் பக்தாஹ பிரகீர்த்திதாஹ. உம்முடைய பக்தர்கள்னா யாருன்னு கேட்டார் பெருமாள் கிட்ட, பகவத் பக்தர்கள்னா மகாபாரதத்தில் உம்முடைய பக்தர்கள்னா யார் அப்படின்னு கேட்டானா, 3 லட்சணம் சொல்லிருக்க தன்னுடைய பக்தர்களுக்கு எந்தெருமா, மாமேவ சரணம் பிராப்தாக என்னையே சரணமாக என்னையே கதியாக நம்பி கொண்டிருப்பார்கள். அனன்ய தேவதா பக்தாக வேற தேவதை எதையுமே நம்பாதவர்கள், அவர்கள் கிட்ட போக மாட்டார்கள்,
என்னையே தேவதையாக என்னையே பரதெய்வமாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள். மூணாவது, ஏ மத் பக்த ஜனப்பிரியாக என்னுடைய பக்தர்கள் கிட்ட ரொம்ப பிரீத்தியோடு இருப்பவர்கள். மூணு லட்சணம் சொல்றேன், என்னையே சேவிக்கணும், என்கிட்ட அப்படி ஒரு விசுவாசம் வேணும், பிற தேவதைகளில் லட்சியம் பண்ண மாட்டார்கள், அதெல்லாம் காட்டிலும் முக்கியமானது என்னுடைய பக்தர்கள் கிட்ட ரொம்ப அத்தியந்த பிரீத்தியோடு கூட இருப்பார்கள். பக்தர்களை பார்த்தாலே சந்தோஷப்படுபவர், பக்தர்களை பார்க்கலைன்னா பார்க்க முடியலையே நினைப்பவர்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் பார்க்காதவர்கள், அவர்களோடு கூடி சேர்ந்து இருந்து துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்பதாக பகவத் கதைகளையெல்லாம் பேசிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பவர்கள், அவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பவர்கள், அவர்களோட சல்லாபம், அவர்களோட சகவாசம் முதலானதெல்லாம் யார் விரும்பி ஏற்றுக் கொள்கிறார்களோ இவர்கள் மண் பக்தர்கள், அவர்கள் தான் எனது பக்தர்கள். ஆக பெருமானுக்கு பக்தர்கள் சொல்றதுக்கு லட்சணமே பாகவதர்களுக்கு பக்தர்களாக இருக்கணும் என்பதாக தெரியுது. இத்தியாதி பிரமாணங்களை ஆராய்ந்தால் ராஜாவுக்கு ராஜகுமார உபலாலனம் போலே பாகவத கைங்கரியம் பகவானுக்கு அபிமதம் அப்படிங்கிறார். அதனாலே பாகவத கைங்கரியம் பிரதானமாயிற்று. ராஜாவுக்கு ராஜபத்திர உபலாலனம் போலேங்கிற உதாரணமும் கூட பிரசித்தம். ஒரு ராஜாவுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறேன்னா ராஜபுத்திரனை சீராட்டி பாராட்டினா போடும், ராஜாவுடைய இது கிடைச்சிடும், சுலபமாக அவனுடைய பிரீத்தி கிடைச்சிடும். ராஜபுத்திரனை பத்தி விசேஷமாக சொல்லி அந்த ராஜபுத்திரன் பிரீத்தியெல்லாம் வாங்கி கொடுத்து, ராஜபுத்திரன் மாத்திரம் இல்லை அதனும் ஒரு கிரகத்துல இருக்கிறவரே அந்த கிரகத்து சுவாமிகிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவருக்கு அவர்கிட்ட பிரீத்தியை சம்பாதிக்கணும்னா அந்த குழந்தைக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அவாத்து குழந்தைக்கு அதை கொஞ்சி எல்லாம் பண்ணானா அப்பா அப்பா அம்மாவுக்கு இவனை பிடிச்சிடும், இந்த குழந்தையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இந்த குழந்தையை சண்டை போடுவான் அப்படின்னா அப்பா அம்மா இவனை வீட்டு விட்டே வெட்டிடுவான். அதனால அந்த மாதிரி ஒரு சாமானிய லோக நியாயம் தான் இது. எம்பெருமான் என்ன பண்றான்னா தன்னுடைய குழந்தைகளாக பாகவதர்களை வச்சிருக்கான். அப்படிப்பட்ட பாகவதர்கள் கிட்ட பிரீத்தியோட இருந்தா அப்ப பகவானுக்கும் ரொம்ப பிரீத்தியா இருக்கும் என்பதாக சாதிக்கல. இப்படி ஈஸ்வர அபிப்பிராயத்தை வைத்து பார்த்து பகவானுக்கு பிடித்தது பாகவத சேஷத்து, அதாவது நாம பாகவதர்களுக்கு சேஷனா இருப்போம் என்பது பகவானுக்கு பிடித்தபடியினாலே நாம அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால இது சுரூபத்துல பிராப்தமா இருக்கு. எப்படி பகவத் சேஷத்துவங்கிறது சுரூபம் பிராப்தமா இருக்கும், அதே மாதிரி அதே விதத்திலேயே பாகவத சேஷத்துவம் என்பது சுரூப பிராப்தமாக இருக்கு என்பதை பாகவத கைங்கரியம் பிரதானமாயிருக்கு என்பதாக ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதனாலே அது சுரூப பிராப்தம் என்பது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம், இதுல ரெண்டு விதம் உண்டு, சுரூப பிரயுத்தம் என்று ஒண்ணு, குணப்பிரயுத்தம் என்று ஒண்ணு. பகவத் சேஷத்துவத்தில் பகவத் சேஷத்துவத்தில் இந்த ரெண்டு விதம் உண்டு. நான் பகவானுக்கு தேசம் தாசன், ஏன் அப்படின்னு கேட்டா என் சொரூபம் பகவானுக்கு தாசன் தான், தாசம் என்ன சொல்லியிருக்கு, நீ பகவானுக்கு தாசன், பகவான் தான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறான், உனக்கு வந்து சிருஷ்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான், சரீராதி சிருஷ்டி எல்லாம், அதனால பகவானுக்கு தான் நீ தாசன் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு, அதனால நான் பகவானுக்கு தாசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது சொரூப பிரயுக்தம். குணப்பிரயுக்தம் அப்படின்னா எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு அவனுடைய சௌந்தரிய வாத்சல்ய சௌகரிய சௌஹார்த்த முதலான குணங்களை எல்லாம் ஈடுபட்டு நான் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கேன் அப்படிங்கிறது குணப்பிரயுக்தமான தாசத்துவம். இப்படி ரெண்டு விதமா தாசத்துவம் உண்டு, குருபத்தினாலே நான் அவருக்கு தாசன் அப்படிங்கிறத, இல்ல அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு நான் அவருக்கு தாசன் என்பதாக இருக்கு. அதே மாதிரி பாகவதர்கள்கிட்டையும் நாம சொரூபத்தினாலே ஈடுபடுறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நான் பகவானுக்கு தாசனோட படினாலே நான் பாகவதற்கு தாசன் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது குணப்பிரயுக்தம் என்னன்னா அந்தந்த பாகவதர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களிலே பார்த்து நாம் அதனாலே அவர்களிடம் ஈடுபடுகிறோம். இந்த சுவாமி இருக்கார் இவருக்கு தாசனாக இருக்கிறது அடியனுடைய பாக்கியம் என்பதாக அவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஈடுபட்டு அவருக்கு தாசனாக இருப்பது அப்படின்னு ஒண்ணு. சொரூப பிராப்தத்தோடு கூட இந்த குணப்பிரயுக்தமான இதுவும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய குணங்களில் ஈடுபட்டு ஆச்சாரியின் குணங்களில் ஈடுபட்டு சிஷ்யன் இருப்பதாக போலே இது மிகவும் விசேஷமாக இருக்கும். இளைய பெருமாள் போலே சொல்லி இளைய பெருமாள் என்ன சொல்றார், அகம் தஸ்யாவரோ பிராதா உனையர் தாஸ்யம் உபாகதா. இளைய பெருமாள் பெருமாள் ஸ்ரீராமன் ஈடுபட்டது, அவர் சமயனார், ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹா, அதனாலே
அந்த தமையனாருக்கு தம்பியா இருக்கிறவர்கள் தாசர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றாரு. ஏக பிரதாத்துக்கு சமகான்னு சொல்லியிருக்கு. அதனாலே அவருக்கு இவர் தாசரா இருக்கார் அப்படிங்கிறது இல்லை. குணைர் தாஸ்யம் உபாததா, அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு நான் தாசனாக இருக்கேன். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு நான் தாசனாக இருக்கேன் என்பதாக இளைய பெருமாள் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு எப்படி ஆனால் சித்திராக்கிய பரிபாலனம் என்ன, சத்தியத்தை ரக்ஷணம் பண்ணுவது என்ன, பிரஜைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுராகம் என்பது என்ன, இதெல்லாம் பார்த்துதான் இளைய பெருமாள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே ஈடுபடுறாங்க. அந்த மாதிரியாக பாகவதர்கள் கிட்டையும் நாம் அவர்கள் பாகவதர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் வந்து அவர்களிடம் தாசனாக இருக்கணுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய திரு கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு தாசனாக இருக்க பிராப்தமானால் அது இன்னும் விசேஷமாக இருக்கு என்பதா. இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த பாகவத சேஷத்துவம் என்பது ஔபாதிகமா சுவாபாவிகமா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கார் சுவாமி. சுவாபாவிகம்னா இயற்கையாக வந்ததா இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சேஷத்துவம் வந்ததா? நான் அப்பயே சொன்னேன் முதல்ல, லோகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் காரணத்தினாலே வந்தது. ஏன்னு கேட்டால் பைசா முதலான காரணத்துக்காக இல்லை குறிப்பாக கர்மா அப்படிங்கிற காரணத்தினால வந்தது. அந்த மாதிரி இதுவும் ஏதாவது காரணத்தினாலே வந்ததா இல்லை இயற்கையாகவே எந்த ஆத்மாவானாலுமே அவர்கள் பாகவதர்களுக்கு தாசர்கள் தான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், இது கொஞ்சம் யோசித்து பார்த்து சொன்னால் ரெண்டு விதமாயும் சொல்லலான்ட்டார் சுவாமி. இது ஔபாதிகம், ஒரு காரணத்தினாலே வந்தது. எந்த காரணத்தினாலே வந்ததுன்னா நாம் பகவானுக்கு தாசன், அதனாலே பாகவதருக்கு தாசன் அப்படிதானே. இது பாகவதர் இருக்கார் அவருக்கு நான் தாசனா இருக்கேன்னா அவர் பாகவதரா இருக்கவே அவருக்கு நான் தாசனா இருக்கேன். அவர் பாகவதரா இல்லை அனுப்பிச்சுக்கோங்க, நான் அவருக்கு தாசன் இல்லை. ஏன்னா நான் பகவானுக்கு தாசன், அந்த பகவானுக்கு தாசனப்போ பகவானை சேர்ந்தவராக அவர் இருக்கார், அதனால அவருக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு பகவத் சேஷத்துவங்கிற காரணத்தினாலே பாகவத சேஷத்துவம் நமக்கு வந்து இல்லாதவர்கள் இல்லையோ. பாகவதரே பாகவதரா இருக்கவே தானே அவருக்கு தாசனா இருக்கும், அவர் வேற விதமா இருந்தா நம்ம தாசனா இருக்க பொறுத்து இல்லையா? அதனால பகவச்சேஷத்துவம் காரணமாக இது வந்திருக்கிறபடினாலே இது ஔபாதிகம், ஒரு காரணத்தினாலே வந்தது என்று சொல்லலாம். இன்னொரு விதமா பார்த்தா சுவாபாவிகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா லோகத்துல ஏதாவது காரணத்தினாலே ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அப்ப அந்த காரணம் போயிடுதுன்னா அதுவும் போயிடும். ஒரு பைசாவுக்காக ஒருத்தன் தாசனா இருந்தான்னா இப்போ பைசா கொடுக்குற வரைக்கும் தான் தாசனா இருப்பான், அவர் கொடுக்குற பைசா போறாதுன்னு அதுக்கப்புறம் தாசனா இருக்க மாட்டான், இவன் சண்டை போடுவான். அது மாதிரி கர்மாதீனமாக ஒருத்தன் ஒருத்தருக்கு தாசனா இருக்கான்னா அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் தான் தாசன். இதே கர்மா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் மாறி போய் அவன் சுவாமியா இவன் தாசனா மாறிடுவான். இப்படி கூட கதைகள்லாம் உண்டு. எஜமானன் ஒருத்தர் இருக்கேன், வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், இந்த வேலைக்காரனுடைய கர்மாதீனமாக அவருக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான், கர்மா பலன் அப்படியே மாறி போச்சு. என்ன ஆச்சியம் கேட்டான்னா இவனுடைய பாக்கியத்தினால இவன் எஜமானன் ஆகிட்டான், அந்த எஜமானா இருக்கும் வேலைக்காரன் ஆகிட்டான், அப்படிலாம் கூட தான் அந்த கதை உண்டு. லோகத்தில் எத்தனையோ கதைகள் இப்படிலாம் நடக்கிறது இல்லையா? அதனால ஒரு காரணத்தினால வந்தது அப்படின்னா அது டெம்பரரி தான், தற்காலிகமாக இருக்கவே தவிர நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இந்த பாகவத சேஷத்துவங்கிறது நிரந்தரம் நமக்கு. ஏன்னா பகவத் சேஷத்துவம் இருக்கிற வரைக்கும் பாகவத சேஷத்துவம் இருந்துட்டே தான் இருக்கும். பகவத் சேஷத்துவங்கிறது நிரந்தரம் தானே. பகவத் சேஷத்துவம் எத்தனை நாளாக இருக்குன்னா அனாதிகாலமாக இருக்கு. பகவத் சேஷத்துவம் என்னி வரைக்கும் இருக்குன்னா கடைசி வரைக்கும் இருக்கு. அப்போ பாகவத சேஷத்துவம் அனாதிகாலமாக இருக்கு, பாகவத சேஷத்துவம் கடைசி வரைக்கும் தான் இருக்கு. அதை வைத்து பார்த்தால் இது சுவாபாவிகம். ஏன்னா அனாதியாக இருக்கு, முடிவில்லாமல் இருக்கு, எப்பவுமே இருந்துன்னு இருக்கு, அப்படின்னா இயற்கையாக இருக்குன்னு தானே. ஸ்ரீதை கொண்ட லோகத்தில் போனாலும் அங்கேயும் பகவானுக்கு தாசனங்கிறது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கெல்லாம் தாசனாக இருப்பான். இல்ல நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை, அங்கெல்லாம் ஒருத்தோட பரஸ்பரம் நீச்சர்களாக இருப்பாள். நாம் தாசன் 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 ஒருத்தக்கொருத்த சொல்லிட்டு இருக்கான். இங்கே புதுசா ஒருத்தன் போனான்னா இவனை பார்த்து அங்க இருக்கவெல்லாம் தாசர்கள். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படிங்கிற. இங்கேருந்து ஒருத்தன் மோட்சம் பெற்று சீதையொன்று லோகம் போறானா, சரணாகதி பண்ணி முடிச்சுட்டு அந்த சீவேந்து லோகத்தில் இருக்கவாள்லாம் இவனை வரவேற்கிறாளாம். அப்ப என்ன பண்றான், வைகுந்தன் தமர் யமர் அப்படிங்கிறாளாம். நீங்க வைகுந்தனுடைய தாசர்கள் இல்லையா, அப்ப எங்களுக்கு சுவாமிகள் நீங்கள் அப்படிங்கிறாளாம். நாங்கள் உங்களுக்கு தாசர்கள்னு சீவேந்து லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியனும் பல காலமாக அங்கே இருக்கக்கூடிய முக்தர்கள் உட்பட எல்லாரும் புதுசா போறவன் கிட்ட போய்
பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். பாதங்கள் கழுவுறாளாம். ஏன் அடியன் தாசன் தாசன் சொல்லிட்டு அப்படி வரவேற்கிறாளாம். அத்தனை சந்தோஷத்தோடு கூட. அதனாலதான் பரஸ்பர நீச்சவாகும். பரஸ்பர தாசன் பரஸ்பர தாசன் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் இருக்கும் இல்லையோ. அதனால என்னைக்கும் இதுக்கு உதவியே கிடையாது. ஆனாதிகாலமாக பாகவதர்ஷ தாசர் தான் நம்ம தெரிஞ்சு காட்டா கூட நமக்கு அந்த சுரூப யோக்கியதா என்பது உண்டு. அதனால அதை வைத்து பார்த்தால் பாகவத சேகத்துவங்கிறது இயற்கையானது, சுவாபாவிகமானது. ஆனால் பகவானுக்கு உண்டுதான் இது வருது அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இது ஔபாதிகமானது. ஆக ரெண்டு விதமாயும் சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் இல்லைங்கிறதே நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம் என்பதையும் சுவாமி சொல்ற. அதுக்கப்புறம் பாகவத சேஷத்துவம் அப்படின்னா பகவானை சேர்ந்த இவருக்கு நான் தாசன், பகவானை சேர்ந்த இவருக்கு நான் சுசூஷா கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவேன். இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா தேவதாந்திர பூஜா மாதிரி ஆகாதான்னு ஒரு கேள்வி வரும். பிற தேவதைகள்னா கேள்வி அவள் நம்ம பூஜை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆனால் அவர்களெல்லாம் பகவானை சேர்ந்தவர்கள், பகவானை அந்தரியாமியாக கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுட்டு சாஸ்திரத்துல சொன்ன சில அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லிருக்கான். தேவரிஷி பித்ரீனு பகவதாத்மகான் தியாத்வா சந்தர்ப்பியா அப்படின்னு ஸ்ரீமத் ராமானுஜர் நித்திய கிரந்தத்துல சாதிக்கிறார். நித்திய கிரந்தத்துல ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி முடிஞ்ச உடனே தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்ண சொல்லிருக்கார். தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது ஸ்நானாங்க தர்ப்பணம் பேருக்கு. ஸ்நானம் முடிஞ்சோடனே ஸ்நானத்துக்கு அங்கமாக பண்ற தர்ப்பணம். அதுல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் தர்ப்பணம். இப்படி பண்ணும்போது தேவர்கள்னா பிரம்மாதியோ ஏ தேவாக தான் தேவான் தர்ப்பயாமின்னு பிரம்மாதி தேவர்களுக்கு வரும். நம்ம எதுக்கு பிரம்மாதி தேவர்களுக்கு பண்ணணும்? பரமை காந்திகளாச்சு, எம்பெருமானைத்தானே பூஜிக்கணும், மற்ற தேவர்களை எல்லாம் நாம் பூஜிக்க மாட்டோமே அப்படின்ட்டு பிரம்மாதி தேவர்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்பதான் பாஷ்யகாரர் சாதிக்கிறார். இந்த தேவர்கள்லாம் பகவத் ஆத்மக்கர்கள், பகவான் அந்தரியாமியா இருக்கான் உள்ளுக்குள்ள. அதனால நீங்க தேவர்களுக்கு பண்ற தப்புன்னு பகவானுக்கு போறது இவர்களோட நிக்கிறது கிடையாது. அப்படியே தியானம் பண்ணணும். பகவான் வரைக்கும் போறதுங்கிறது தியானம் பண்ணி நாம் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தியானம்னா நினைச்சு நடத்தும். அப்படி நினைச்சுட்டுதான் தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நித்திய கிரந்தத்துல ஆச்சரியமா சாதிக்கிறேன். அந்த மாதிரி அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானுக்காக தானே பண்றோம். அதே மாதிரியான பாகவதர்களுக்கு நம்ம சுசூஷை பண்ணும்போது அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானுக்கு பண்ணா அது இன்னும் விசேஷம் இல்லையா? பாகவதர்களுக்கு சுசூஷை மாத்திரம் இல்லை, பாகவதர்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானுக்குள்ளே அவனுடைய பிரீத்திக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாக்கு தேசியம் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் சாதிக்கிற. இப்படி பண்ணலாம் பண்ணலாம் வர பெரிய தப்பு கிடையாது. ஆனால் பகவானுடைய அபிப்பிராயம் என்ன பார்க்கணும். அப்படி பார்த்தா பாகவத கைங்கரியத்தை பகவான் தன் அந்தரியாமை பக்கரிலே பண்ணதாக உகக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அதாவது என்ன கேட்டா, இப்ப தேவர்களுக்காக நான் ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் முதலானதெல்லாம் இப்ப இதுல பகவானுக்கு திருப்தி வருது, தேவர்களுக்கும் ஒரு திருப்தி வருது. ஆனால் ஒரு திருப்தினா பிரீத்தின்னு அர்த்தம், ஒரு பிரீத்தி வருது. இதுல வந்து முக்கியமா எதுவும் கேட்டோம்னா தேவர்களுக்கு காட்டு முக்கியமானது தேவர்களுக்குள்ளே அந்தரியாமி ஒருத்த, அந்த அந்தரியாமியான பகவானுக்கு திருப்தி வருது. அதை பார்த்தா தேவர்களுக்கெல்லாமும் பிரீத்தி, பகவானை குத்தி பண்ண தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பண்றதை காட்டிலும் நமக்கு அந்தரியாமியா உள்ள இருக்கிறவனுக்கு பண்றான் இல்லையா? வெளியில இருக்கிறவனுக்கு பண்ணா சட்டைக்கு பண்ண மாதிரிங்க, போட்டுன்னு இருக்கிற சட்டைக்கு பண்றதை காட்டிலும் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு தானே பண்ணணும். பிரீத்திங்கிறது சட்டைக்கா பிரீத்தி வரணும் இல்லையே? சரீரத்துக்கா பிரீத்தி வரணும் இல்லையே? ஆத்மாவுக்கு தானே பிரீத்தி வரணும். சட்டைக்கு பிரீத்தி வர்றத காட்டிலும் சரீரத்துக்கு பிரீத்தி வர்றத காட்டிலும் ஆத்மாவுக்கு பிரீத்தி வருதானே முக்கியம். அந்த மாதிரி ரீதியில பார்த்தா அந்தரியாமிக்கு பிரீத்தி வருதானே முக்கியம். அதனாலே சாட்சாத் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சொல்லி பண்ணா அப்போ தேவர்கள் நாமும் ரொம்ப சந்தோஷப்படுவான், டபுள் பெண்ணுவான். இப்ப பெருமாள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிரீத்திக்காக பக்தர்கள் வந்து கைங்கரியாதிகள் பண்றதை காட்டிலும் இந்த பாகவதர்களுடைய பிரீத்திக்காக பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தன் அந்தரியாமிக்கு பண்ணதாக அவன் நினைப்பான். எப்படியான பிரம்மாதி தேவர்களுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கானோ, அவன் பகவான் எனக்குள்ள அந்தரியாமியாக பாகவதர்கள் இருக்கான்னு நினைக்கிறான்.
அந்த அளவு உச்சம். ஞானியோ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில். ஞானியானவன் எனக்கு ஆத்மா, எனக்கு அந்தரியாமியா இருக்கான் என்பதாக சொல்றான். அதனால இப்ப தேவர்களுக்காக பண்ணோம்னா தேவர்களுக்கு அந்தரியாமியா இருக்க பெருமானுக்கு செய்ய பெருமானுக்கு சேர்றது, பெருமானுக்கும் அந்தரியாமியா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கும் ஒன்று போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு வச்சோம். அப்போ என்ன பண்ணணும் கேட்டா பாகவதர்களுக்கு பண்ண. அப்போ பாகவதர்களுக்கு நாம் கைங்கரியாதிகளை பண்ணால் பெருமாள் வந்து தன்னுடைய அந்தரியாமைக்கு பண்ணதாக பெருமாள் அத்தனை சந்தோஷப்படுவானா. அதிலே சொன்னேன் எப்பவுமே அந்தரியாமைக்கு பண்றதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம், சட்டைக்கு பண்றது மாதிரி கிடையாது. ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதை நீ செய்தாய் என்பதாக சொல்வார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக இப்போ பகவான் அதை மிகவும் திருவுள்ளம் உகந்திருப்பான் தன் அந்தரியாமைக்கு பண்ணுவதைப் போலே. இன்னொரு விஷயத்தையும் இங்கே சாதிக்கிறார். அதனால பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவங்கிறது மிக பிரதானமாக இருக்கு. அதனால்தான் பாகவத கைங்கரியம் பிரதானமாயிற்று என்பதாக சாதிக்கிறார். அடுத்த விஷயம், இந்த பாகவத சேஷத்துவங்கிறது ஒரு சாதாரண சேஷத்துவமாக இல்லாமல், நான் பாகவதற்கு சேஷன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், இது கிரயம் செய்யும்படி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக போய் பாகவதர்களுக்கே உரியவன், சேஷத்துவன்னா உரியவன் தானே, பாகவதர்களுக்கே உரியவன் தான். அப்போ பாகவதர்கள் என்ன என்ன வேணா பண்ணலாம், அவருக்கு உரியவன்னா அவர் என்ன என்ன வேணா என்ன வேலை வேணா சொல்லலாம். ஒரு பாகவதர் என்ன வேலை வேணா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அடியன் அப்படின்னு அந்த வேலை என்னை நியமனம் பண்ணலாம், என்ன அவ வெய்யலாம், என்ன அவ வாழ்த்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு பாகவதர்கள் நம்ம வெய்யறான்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன அப்படி விசுட்டாரு அப்படின்னு சொல்லி, இவர் என்ன பெரியவரா, உடனே நமக்கு இதெல்லாம் வருது. ஆனால் என்ன சொல்றாருன்னா, கிரய விக்ரையார் கதசையா சமிந்ததே அப்படின்னு எத்தனை சக்தியில் சொன்ன மாதிரி, பேசுவாரடியார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களேன்னு பெரியார் சொல்ற, பேசுவார் கிளர்ஜோதியாய் புருஷோத்தமா என்று பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே. பகவான் நாமாவை யார் சொல்லிக்கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் என்னை விற்றுடலாம், விற்று இன்னூத்தத்தை கொடுத்துடலாம், என்ன அவர்கள் கொடுத்தாங்க எனக்கு அது உத்தேசியம் என்பதாக சொல்ற. அந்த அளவு சுவாமி தேசியனே நடத்தி காமிச்சிருக்காரு. கிரைடீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் என்பதாக மங்களத்தில் சாதிக்கிற, கிரயணி வாங்கலாம் விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம், கிரயணினா வாங்கலாம் என்ன, எங்க ஆத்துல இருந்து எங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து என்ன விலை கொடுத்து வாங்கி வாடகை கூட்டிட்டு போலாம், என்ன இல்ல விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம். அந்த அளவு பாகவத சேஷத்துவம் உயர்ந்த நிலையிலே இருக்கணும், சாதாரணமான சேஷத்துவம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம. அப்ப என்ன விஷயம் கேட்டான்னா, விற்கலாம் வாங்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ பேசலாமா கூடாது, அங்க பிரச்சனையும் கிடையாது. அவ என்ன வேணா பேசலாம், என்ன பத்தி, என்னை பத்தி ரொம்ப மோசமாக பேசலாம், என்ன விற்கவே இருக்கலாம்னா அப்ப என்னை பத்தி மோசமா பேசலாம் என்ன பொருள், அவளுக்கு இல்லாத உரிமைங்கிறது கிடையாது, சகல உரிமை அவர்கள் கிட்ட கொடுத்துருக்கோம், நீர் என்ன என்ன வேணா பண்ணும். அதான் நாயக பெண் பிள்ளாய்னு திருப்பாவில் வரும், நாயக பெண் பிள்ளாய் எங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளையேன்னு கூப்பிட்ற அதே பாட்டுல பேய் பெண்ணே அப்படின்னு வரும். நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொல்றான் அதே பாசுரத்திலே பேய் பெண்ணே அப்படின்னு, கீசு கீசு பாட்டுல கீசு கீசென்றதும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சர்வம் கேட்டுவியோ பேய் பெண்ணே, ஆசும் பிறப்பும் கலகலக்கப்ப கைபெயர்த்து வாசன் அருங்கோயிலாச்சியம் மற்றாள் ஓசப்படுத்த தைரவம் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளா ஆச்சினவருக்கு என்ன பேய் பெண்ணா வெய்யறாள், நாயக பெண் பிள்ளான்னா கொண்டாடுறா, இல்லை ரெண்டும் சொல்றாரு, இவன் என்ன உண்மையில வெய்யறாளா இல்லை கொண்டாடுறாளா அப்படின்னு கேட்டா, ரெண்டும் பண்றான், இவள் என்ன வேணா பண்ணலாங்கிற அப்படி அவன் நடத்தி வச்சிருக்கான். அதாவது தூங்கிட்டு இருக்கிறவள் இருக்காளே அவள் வந்து நீங்க என்ன பேய் பெண்ணேன்னு சொல்லுங்கோ, நாயக பெண் பிள்ளா சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு உலகத்திலேயே. நம்ம இப்போ நம்ம ஆங்கிலேயே கூட நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப உரிமையை கொடுத்துக்கோம் வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நண்பர்கள் கிட்ட நீங்க என்ன என்ன வேணா நண்பர்கள் பேசினா கூட ஏன்டா அவனுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கூட, ஏ என்ன எதுக்காக கேட்குற அப்படின்னு புத்தி கேட்ட வேண்டா அப்படின்னு சொன்னா கூட கேட்டுருக்கோம். ஏன்னு கேட்டா நம் நண்பன் நம்ம என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாகவதர்கள் நம்ம என்ன வேணா சொல்லலாம், நம்ம பத்தி நூறு தட்டை போய் சொல்லலாம், இல்ல நமக்கு வந்து பல தோஷங்களை கல்பிக்கலாம், என்ன சொன்னாலும் சரி விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற அளவு உரிமை அவர்களுக்கு கொடுத்து வைக்கணுமா, அந்த அளவு சேஷத்துவம் அப்படிங்கிறது இருக்கணுமா, அது பாகவத சேஷத்துவமே மேல மேல சிறந்து நிற்கக்கூடிய ஒரு விதம்.
இதையெல்லாம் சுவாமி தேசிகன் சேர்த்துலேயே பார்க்கலாம். பல இடங்கள் அவர்கள் என்ன சுவாமி தேசிகனை அவமரியாதை அப்படின்னு, தேசிகனை அவமரியாதை செய்தல் அப்படின்னு அந்த காலத்துலயும் நிறைய நடந்திருக்கு. சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் ஆச்சரியமா எடுத்துட்டு இருக்க. அதாவது என்ன கேட்டா, சுவாமி தேசிகன் எழுதி வச்சது நமக்கு பாடம்னு மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் நடந்தது கூட நமக்கு முக்கியமான பாடம். குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சுவாமி தேசிகனுடைய திருமாளியில மேல பாதுகையை கட்டி வைத்தார்கள், அவர் அவர்களுடைய செருப்பு கட்டி வச்சிருக்கார். செருப்புக்கு அவர் புகுந்து போனோம்னு அவரை அவமரியாதைப்படுத்துவதற்காக. எவ்வளவு பெரிய அவமரியாதை, செருப்பு கட்டி வச்சு செருப்பு கீழே போகணும்னா, இது எதுக்காக கேட்டால் அவர் பாதுகா சாஸ்திரம் பண்ணாராம், அதனால பாதுகா சாஸ்திரம் பண்ணி அவர் பெயர் வாங்கி நிறுத்தறதுக்காக, அவரை அவமரியாதை பண்ணுவதற்காக செருப்பு தோரணம் கட்டி அதுங்களே இவர் போகட்டும் அப்படின்னு அவர்கள் சொன்னார். அப்ப சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப கை கூப்பிண்டு அந்த செருப்பும் கீழே போற. ஏன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்களுடைய பாதரட்சா இது. எனக்கு இது காட்டுல வேற என்ன வேணும், பெருமாளுடைய பாதுகை தான் பாடினேன், ஆனா எனக்கு பலனா என்ன கிடைக்கிறது, நான் பாகவதருடைய பாதுகை கிடைச்சிருக்கேன், இதை காட்டுல என்ன வேணும் எனக்கு. பயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷா உலம்பகாக ஹரிதாசர்கள், ஹரிபக்தர்கள் அவருடைய பாதரக்ஷை தான் எனக்கு கதி, இதை காட்ட எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு சகல க்ஷேமத்தையும் இந்த செல்புகள் எனக்கு கொடுக்கும் என்பதாக சுவாமி தேசிகன் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னும் போது புருஷார்த்த காஷ்டா அப்படிங்கிறது இதுதான். அடியார்கள் என்ன, இது என்ன, இது என்ன செருப்பு கட்டி வச்சு அவமரியாதையா, இதை என்ன நம்ம சொல்லும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கு, இது என்ன இப்படி என்ன தேசியன் அவமரியாதைப்படுத்துறான்னா. ஆனா சுவாமி தேசியன் இதை காட்ட எனக்கு பெரிய மரியாதை கிடையாதுங்கிற, பகவானே கொடுத்த வேதாந்தாச்சாரிய பதவி அப்படின்னு இருக்கு, ஹயகிரிவனே கொடுத்த ஞான கடாட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீரங்கன் ஆச்சியாரே கொடுத்த சர்வதந்திர சுதந்திரன் ஒண்ணு இருக்கு, இத்தனையும் வைத்துக் கொண்டு இருப்பவர் நான், இந்த ஹரிபக்த பாதுகைகளுக்கு கீழே நான் போவேன், எனக்கு அது பாக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அவர் எந்த அளவு பாகவத தாசியத்திலே ஊறி நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்ற. அதனாலே இதுதான் காஷ்டா, இதுதான் எல்லை நிலம். பகவத் சேஷத்துவங்கள்ல இதை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்கிறார் ஆச்சாரியர்ல, பாகவத சேஷத்துவத்திலேயே எல்லை நிலத்திலே இந்த மாதிரி விற்கக்கூடிய நிலத்திலே நாம் நிலையிலே நாம் இருக்கும் போது பகவத் சேஷத்துவங்கிறது ஒண்ணுமே கிடையாது அது என்பதாக சாதிக்கிறார். அதனாலே இப்படிப்பட்ட எல்லை நிலத்திலே நாம இருக்கணும்ங்கிறதா அந்த புருஷார்த்த காட்சால சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இந்த எல்லை நிலையில இருக்கும் போது இந்த எல்லையை காப்பாத்திக்கணும்னு ஒன்று சொல்ற, ரொம்ப அழகான விஷயம். அதாவது என்ன கேட்டான்னா, புருஷார்த்தத்தில் எல்லை நிலத்தை தரிசு தூறு விடாதொழிய பிராப்தம் அப்படின்னு ஒரு வரி சாதிக்கிறார். இது தாற்பயம் என்ன கேட்டா, எப்பவுமே எல்லை நிலத்தை விடக்கூடாது நம்ம, ஏன்னாக்கா அப்படிப்பட்ட பாகவத சேஷத்துக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இல்லை இல்லைன்னு வச்சுப்பானே, ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றேன் நானு. சுவாமி தேசிகனுக்கு இருந்தாலும் பாகவத சேஷத்துவம் இருக்கா அப்படின்னா கட்டாயமா இல்லை, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஹரிபக்தானாம் பாதரக்ஷா வளம்புக்காகனு சொல்ற மாதிரியான ஒரு நிலை இல்லை, ஏன்னா பாகவதர்கள் யார் எதை சொன்னாலும் நமக்கு ரொம்ப மனசுல கஷ்டமா, கையோ அவருக்கும் இப்படி சொல்லிட்டாருன்னு தோன்றது, அவர் என்ன பெரிய இவராவர் அப்படின்னு தோன்றது, அவர் சொல்றதை கேட்டுன்னு போகலாம், அவர் இட்ட வழக்கில் நாம் இருக்கலாம் அப்படின்னா நமக்கு எதுவுமே போட மாட்டேங்கிறது. நாம் இன்னும் கீழே கீழே தான் இருந்துருக்கோம், பகவத சேஷத்துவம் எல்லைக்கு போகலை. ஆனால் அதனால என்ன அப்படின்னு கேட்டானா, நான் பகவத் சேஷத்துவம் மாத்திரம் சுவாமி, எனக்கு பாகவத சேஷத்துவம் இல்லை, எனக்கு பாகவத சேஷத்துவம் ஓரளவு தான் இருக்குது சுவாமி, எனக்கு பெரிய அளவுலாம் கிடையாது, அவர் சொன்னதெல்லாம் என்னால் அதுக்கான கேட்டுன்னு இருக்க முடியாது, ஏதோ பாகவத சேஷத்தான் அவர் பார்த்தா அடியன் தாசன் அப்படின்னு சொல்கிறேன், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நான் பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதான் முடியுமே தவிர, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுன்னு இப்படிலாம் என்னால் இருந்துருக்க முடியாது, அதில் மனசு சங்கடமாக இருக்குது எனக்கு அவர் சொல்றதை பார்த்து. இப்படிலாம் நம்ம சொன்னால் அதனால் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லை நிலம் விட்டு போறோங்கிறார். அதாவது ஒரு உதாரணம், நல்ல உதாரணம், இந்த காலத்துல இந்தியாவுக்கும் பாரத தேசத்துக்கும் அந்த சைன தேசத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எல்லை பிரச்சனை. எல்லையில சைன துருப்புகள்லாம் இருக்கு, இந்த பக்கம் பாரத தேசத்து துருப்புகள்லாம் இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவரவர்கள் எல்லையை அவரவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேணும், பாரத தேசத்து எல்லையை பாரத தேசம் காப்பாற்றிக்கணும், என்ன ஆனாலுமே ஒட்டு கொடுக்க கூடாது என்பதாக, அதுக்காக 50,000 கணக்கில் இங்கிருந்து இராணுவ வீரர்கள்லாம் அங்கேன்னு அனுப்பிச்சு, அதுக்கு என்ன செலவு, அவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன, இது எல்லாத்தையும் அங்கே பார்த்து இதுக்கு பாராட்டுகள் என்ன, இதை பற்றி நியூஸுகள் என்ன, அவர்கள் அந்த குளிரில் இவ்வளோ கஷ்டத்தோடு அவர்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு அங்கேருந்து இந்த இலை எதுக்காக, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் போனால் போயிட்டு போகிறது வேண்டாம், அவர்கள் கொஞ்சம் அங்கேருந்து 1,000 கிலோமீட்டர் 2,000 கிலோமீட்டர் இதெல்லாம் அவர்கள் பிடிச்சா பிடிச்சி போகிறது எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் மழை தானே,
மலையங்களையும் குளிரும் பனிமலை தான் மொத்தமே, அதுல எல்லாம் போனா போயிட்டு போறது, நமக்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம காப்பாத்திருந்தா போறோம் அப்படின்னு விட்டா அது நியாயமா? எல்லை நிலத்தை விட முடியுமா? அந்த எல்லை நமக்கு அதுவரை எல்லை உண்டு இல்லையா? அந்த எல்லையை நாம ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியாக இந்த பாகவத சேஷத்துவத்தை நாம் பிடித்து கொள்ளவில்லை ஆனால் பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஓரளவு நம்ம இருக்கிற இடத்தை பிடிச்சுட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய எல்லை நிலத்தை வேற ஒரு தேசத்துக்கு விட்டு கொடுக்கிற மாதிரியாக பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லையான பாகவத சேஷத்துவம் அதிலையும் பாகவதர்களுக்கு கைதிக்கிரையாக தசையாக சமைந்தது என்று விற்க பெறும் உரிமை அளவு, அந்த உரிமை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய சேஷத்துவங்கிற எல்லையை நாம் இருந்துட்டோமானால் அப்போ நம்முடைய கைங்கரிய சாம்ராஜ்யம் என்கிற ராஜ்யம் இருக்க இந்த ராஜ்யத்தினுடைய எல்லையை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், நம்ம ராஜ்யத்தினுடைய எல்லையை நாம் இழந்திருக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு அப்படிங்கறதான் தெரியும். இதெல்லாம் கையாளாகாதவன் கதை, இதெல்லாம் அவமானப்பட வேண்டிய கதை அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிய முடியும். அதனால இதையே உதாரணமாக வைத்துதான் சுவாமி தேசியம் சொல்றாரு, எல்லையை நிலத்தை தரிசு கெடாமல், அது தரிசு கெட்டு போகக்கூடாது, அது பாழாக கூடாது, எல்லை வரைக்கும் ரோடெல்லாம் போடணுங்கிறார். ரோடெல்லாம் போட்டு அந்த இடத்தை நல்லா வேலியெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுக்கணும் இல்லையோ. அந்த மாதிரியாக பாகவத சேஷத்துவம், பகவத் சேஷத்துவத்தினுடைய கடைசி நிலமான பாகவத சேஷத்துவம் அதனுடைய கடைசி நிலமான இடம் வரைக்கும் நாம விடாமல் பார்ப்பது பார்த்து கொள்வது நமக்கு நல்லது, இது நமக்கு சுரூப பிராப்தம் என்பதாக இங்க புருஷாஸ்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி தேசிகன் வந்து சாதிக்கிறார். இதுக்கு ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம், கடைசியில முடியும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம், நாசேன ஸ்ரணமன்னதன்னதிபிவா சத்தியம் பிரசத்தியம் முகுஹு. எதுவும் எனக்கு வேண்டாம் தஸ்மாமி, நான் பிரார்த்திக்கிறது ஒன்னே ஒன்றுதான், பாகவதர்களுக்கு சேஷனாக அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்பவனாக அடியன் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு பிரார்த்தனையை மாத்திர வைக்கிற. இதற்கு இன்னும் சில சுவாமி தேசியம் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் நாம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.